வணக்கம். நம்ம இன்றைக்கி இப்போ தான் ஒரு படம் பார்த்தோம். அந்த படம் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9. இந்த படம் வந்து ஆல்ரெடி மற்ற கண்ட்ரிலாம் எப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, அண்ட் தமிழ் டப்பிங்கில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இன்றைக்கி தான் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் இந்த படம் வந்து தியேட்டரில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. தெரியாமல் தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த படம் வந்து கதை காண்டி நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அந்த படத்தில் வர ஸ்டன்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கார் சேசிங்காக இருக்கட்டும், அப்படி கார் ஓட்டுறது விரட்டுறது பறக்கிறது கார் மூலையிலே பறக்கிறது இப்படின்னு நிறைய சீன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த படத்தை மேக்ஸிமம் பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் எல்லா பார்ட்டையும் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாமே அப்படி தான் பார்த்துருக்கேன். கதை மேலே பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. அப்படியும் கதை சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோ ஹீரோலாம் ஓப்பனிங்லாம் எல்லோரும் நார்மலாக சாதாரணமாக ஃபேமிலியோடு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஹீரோக்கிட்ட வந்து ஒரு மெசேஜ் வருது, நீ தான் இந்த உலகம் அழிய போகுது, நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே உலகத்தை நான் தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போகிறாரு. ஸோ இவர் போகும்போது அதை தடுக்கிறதுக்கு யார் வராரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த படத்தில் வந்து ஜான்சினா இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜான்சினா வராரு. ஸோ ஜான்சினா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தம்பி எங்கடா இருந்து திடீர்னு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு ஜான்சினாவையும் திரும்ப காமிச்சு, இவங்க தான் தம்பி, இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி இப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கடைசியில் பார்த்தா அவர் தான் வில்லனாமல் வந்து நிற்கார், ஹீரோட தம்பி தான் வில்லனாமல் வந்து நிற்கார். ஸோ இதையும் தாண்டி ஹீரோ ரெண்டு பேரும் அடிச்சுட்டு ஹீரோவும் வில்லனும் அடிச்சுட்டு சாவுறாங்களா இல்லை உலகத்தை காப்பாற்றுறாங்களா யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு ஃபுல்லாக காமிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஸ்டன் சீக்வன்ஸ் தான். அதாவது நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எல்லா வரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபஸ்ட் பார்ட்டு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு செகண்ட் பார்ட்டு வேறு மாதிரி ஒரு ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கும், அடுத்த பார்ட்டு வேறு மாதிரி ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டுக்குமே ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வேறு மாதிரி கொண்டு போய் அது வேறு மாதிரி மேலே ஏற்றிக்கிட்டே போவாங்க. ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் என்னடா இப்படிலாம் பண்ணி வைக்காங்க அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்போம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காரு ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா அதில் காரை காமிக்கிற கார் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், அவங்க ஓட்டுற ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும், அவங்க பறக்கிற ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும், எல்லாமே அந்த காரை காமிக்கிறதும் சரி அவங்க பண்ணுறதும் சரி எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். என்னடா இப்படி பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு காரெல்லாம் காமிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து இன்னொரு விஷயந்தான், அதாவது காரு, அதாவது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னாலே காரு அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஆனால் இந்த காரை வச்சு தான் எல்லாமே பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் நல்ல எல்லா பார்ட்டையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எல்லா பார்ட்லேயும் ஹீரோ இல்லை ஹீரோயினி இல்லை வர்றவங்க அந்த ஹீரோவில் முக்கியமான கேரக்டர்ஸ் யாருமே அந்த நடந்து போகிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கவே இருக்காது. எல்லாருமே எதுக்கு எடுத்தாலும் காரு, எங்கே போனாலும் காரு, பறக்கிறா இருந்தாலும் காரு, எங்கே போ பக்கத்து கடைக்கு போகிறா இருந்தாலும் காரு, எல்லாத்துக்குமே கார் தான் யூஸ் பண்ணாங்க தரேன். ஏன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னாலே காரு, அதனால் படம் ஃபுல்லாகவே காராக தான் வச்சுருப்பாங்க. அண்ட் இதில் கொஞ்சம் எமோஷன் சீன்லாம் நிறைய வருது, அதாவது கொஞ்சம் உட்காந்து பேசுகிற மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சலாகும். மற்றபடி இந்த படம் வந்து எந்த இடத்துலையும் பெருசாக போர் அடிக்காது. ஸோ தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நல்லாவே பண்ணியிருக்காங்க, நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதை காமெடி சீக்வன்ஸ் இருக்குது, அதாவது தமிழ் டப்பிங்கில் காமெடி சீக்வன்ஸ் இருக்குது, இங்கிலீஷில் எப்படின்னு தெரியல, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த படத்தை பற்றி. அந்த படம் வந்து தேட்டர்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக தேட்டர்லேயே பார்க்கலாம். அண்ட் தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் நல்ல ஃபீல் இருக்கும், சன் சீக்வன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும் தேட்டரில் பார்க்கும்போது. இதோடய அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம கணக்குன்னு எல்லாரும் வீடியோ சொல்லி போகிறத அமைச்சு எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. ஏங்க தெரியாமல் தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா.